வணக்கம் ஸ்டூடெண்ட், இது ஃபிசிக்ஸ் கோமி சேனல். நம்ம இன்றைக்கி சேனல் நம்ம புது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதாவது லெசன் 8 புதிய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ லெசன் 8 இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து என்ன செஞ்சுருந்தா போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பாட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகும். இப்போ நம்ம 8 பாடம் அணு மற்றும் அணுக்கரி இயற்பியல் பார்த்துருக்கோம் இல்லையா. அதில் வரக்கூடிய அடுத்த குவஸ்டின் வந்து பாருங்கள், எலக்ட்ரானின் மின்னூட்ட எண்ணை கண்டறிதல். ஓகேங்களா, எலக்ட்ரானினுடைய மின்னூட்ட எண்ணை கண்டறிதல். இது வந்து தாம்சன் ஆய்வு அப்படின்னு சொல்கிறோம். நவீன இயற்பியலில் வந்து பார்த்தீங்கன்னா தாம்சன் ஆய்வு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வாக கருதப்படுகிறது. ஓகேங்களா, ஏன்னா நவீன இயற்பியல் தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஆய்வுகளில் தாம்சன் ஆய்வு ஒன்று. 1887 ஜே தாம்சன் வந்து இந்த ஆய்வை வந்து கண்டுபிடிச்சார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வாயுக்கள் இருக்கு இல்லையா, நம்ம நேற்று பார்த்தோம் மின்னிறுக்க குழாய்க்குள்ள வாயு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த மின்னிறுக்க குழாயில் இருக்கக்கூடிய வாயுக்களை பற்றி அறிய உதவும் முறைகளில் குறிப்பிடத்தக்க மேம்பாடுகளை 1887 ஜே தாம்சன் ஆராய்ந்து கூறினார். என்ன பண்ணார் அப்படின்னா, மின் மற்றும் காந்தப்புலங்களால் கேத்தோடு கதிர்கள் விளக்கமடைகின்றன. நம்ம நேரத்தில் கேத்தோடு கதிரினுடைய பண்புகளே சொல்லியிருந்தோம், மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் கேத்தோடு கதிர்கள் விளக்கமடைகின்றன அப்படின்னு சொல்லி, அந்த விளக்கமடைகிறத பற்றியும் இந்த மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தை மாற்றுவதன் மூலம் கேத்தொடு கதிர்களினுடைய நிறை இயல்பு மின்னூட்டம் அல்லது மின்னூட்ட எண் இதெல்லாம் அளவிட முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதில் மின்னூட்ட எண் அப்படிங்கிறது என்னன்னா, ஓரளவு நிறைக்கான மின்னூட்ட மதிப்பு, அதாவது ஓரளவு நிறைக்கான மின்னூட்ட மதிப்புங்கிறது இபிஎம். இந்த இபிஎம் எல்லாம் என்ன அதை அளக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஆய்வு மூலமாக அவர் கண்டுபிடிச்சு சொன்னார். எலக்ட்ரானினுடைய மின்னூட்ட எண்ணை கண்டறிவதற்கான ஜே தாம்சன் ஆய்வினுடைய படம் தான் அந்த படம். அப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க படம், இந்த ஆய்வினுடைய அமைப்பு வந்து படத்தில் இருக்கு. இதில் உயர் வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு மின்னிறுக்க குழாய் என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மின்னிறுக்க குழாய் வந்து என்ன செஞ்சுருக்கோம், பயன்படுத்தியிருக்கோம். உயர் வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு மின்னிறுக்க குழாய் வந்து என்ன செஞ்சுருக்கோம், பயன்படுத்தியிருக்கோம். கேத்தோடிலிருந்து வெளிவரும் கேத்தோடு கதிர்களானது ஆனோடு வட்டு ஏவை நோக்கி கவரும் விதத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கேத்தோடு கதிரிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடுவை நோக்கி கவர்ற மாதிரி என்ன செய்யப்பட்டுள்ளது, ஆனோடு வட்டு ஏ வந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆனோடு வட்டு ஊசி துளை போன்ற சிறு துளை மட்டுமே கொண்டிருப்பதால் குறுகிய கற்றையாக கேத்தோடு கதிர்கள் அனுப்பப்படுகின்றன. இப்போ இங்கிருந்து வரக்கூடிய கேத்தோடு கதிர்கள் வந்து ஆனோடால் என்ன செய்யப்படும், கவரப்படும். இப்போ ஆனோடால் கவரப்பட்டுட்டு ஆனோட்லேருந்து வரக்கூடிய இந்த கதிர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய துளை மாதிரி, இந்த இடத்துல குறுகிய துளை இருக்கிறதுனால அதன் வழியாக என்ன செய்யப்படுது, அனுப்பப்படுகின்றன. கவரப்பட்ட அந்த கதிர்கள் எல்லாம் அந்த சிறு துளை வழியாக கேத்தோடு கதிர்கள் அனுப்பப்படுகின்றன. பிறகு அவை குறிப்பிட்ட மின்னழுத்த வேறுபாட்டில் இணையான உலோகத்தொடர்களுக்கிடையே செலுத்தப்படுகிறது. இந்த இடம், இந்த இடம்ப்பா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இணையான உலோகத்தடுகள் வச்சுருக்கோம். அந்த இணையான உலோகத்தடு வழியாக என்ன செய்கிறோம், செலுத்துகிறோம். அப்போ செலுத்தினே ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையுள்ள மின் மற்றும் காந்தப்புலங்களுக்கிடையில் மின்னிறுக்க குழாய் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் கேத்தோடு கதிர்கள் திரையில் பட்ட உடனே ஒளிர்தலை என்ன செய்யும், ஏற்படுத்தும். ஒரு ஒளிர்வு புள்ளியில் அந்த ஒளிர்தல் வந்து நடக்குது அப்படின்னு திரையில் தெரியும். அதில் ஒரு ஒளிர்வு புள்ளி வந்து தோன்றும். திரையில் வந்து பார்த்தீங்கன்னா துத்தநாக சல்ஃபைடு கலந்த பூச்சி வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ஒளிர்தல் ஏற்படுத்துது. ஓகேங்களா, திரையில் துத்தநாக சல்ஃபைடு பூச்சி இருக்கிறதுனால தான் ஒளிர்தல் என்ன செய்யுதுப்பா, ஏற்படுது. இதை விளக்கமாக நம்ம படம் வரைஞ்சி கீழே பார்ப்போம். இப்போ அடுத்து நம்ம வந்து இப்போ நம்ம படம் நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா அதோட தொடர்ச்சி நம்ம வந்து கேத்தோடு கதிரினுடைய திசைவேகம் காணுதல். ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ரெண்டு இணையான தகடுகள் இருக்குது அப்படின் தட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த தட்டு படம் தான் இது. இதுக்குள்ளே தான் அந்த கேத்தோடு கதிர்கள் வந்து என்னது, ஆனோடால் கவரப்பட்ட அந்த கேத்தோடு கதிர்கள் வந்து என்ன செஞ்சிட்ருக்கு, உள்ளே ட்ராவலாகி வந்துட்டுருக்கு. அப்போ கேத்தோடு கதிர்கள்ங்கிறது என்னது, எலக்ட்ரான் கற்றை இப்போ என்ன செய்யுது, ரெண்டு தகடுகளுக்கு நடுவில் வருது. இங்கிட்ட இங்கிட்ட காந்தம் இருக்கனால இந்த இடத்துல காந்தப்புலம் இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு மின்புலத்தை தகடுகளுக்கு இடையே நிறுவிடணும் ஃபஸ்ட்டு. அப்போ குறிப்பிட்ட அளவு மின்புலம் தகடுகளுக்கு இடையே நிறுவப்பட்ட பின் காந்தம் இருக்கனால காந்தப்புலத்தை சரி செய்யும். காந்தப்புலத்தை சரி செஞ்சு இங்கே வரக்கூடிய இந்த கேத்தோடு கதிர்களை திரை வந்து நமக்கு நான் சைடில் சாட்டாக வரைஞ்சிருக்கேன். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க, அதை முன்னாடி வந்து திரை இப்படி வளைச்சிருக்கும். ஓகேங்களா, அதில் வந்து திரையில் ஓங்குற புள்ளியில் வந்து கதிர்கள் விழுமாறு செய்யணும். அப்போ அப்படி கதிர்களை வந்து ஓங்குற புள்ளியில் விழுமாறு நம்ம என்ன அது மின்புலம் காந்தப்புலத்தை சரி செய்கிறோம். ஓகேங்களா, அப்போ சரி செய்யும் போது மின் விசையை காந்தப்புலத்தினுடைய விசையை வந்து சமன் செய்யும். ஓகேங்களா, அப்போ மின் விசையும் காந்தப்புலத்தின் விசையும் சமமாக இருக்கும். அப்படி சமமாக இருக்குது அப்படின்னா மின் விசை அப்படிங்கிறது என்னது, அதாவது மின் விசை
ஈக்குவல் டு காந்தப்புல விசை. காந்த விசை இப்போ மின் விசை நம்ம சொல்லும் என்னது இஇ. காந்தப்புல விசைங்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் பி கியூபி. இப்போ வந்து இங்கே வந்து நம்ம இபிவி அப்படின்னு கூட போட்டிருக்கேன் பிஇபி. இங்கே வந்து நம்ம கியூன்னு சொல்ல மாட்டோம் இ தான் சொல்லுவோம் அப்படிங்களா. அப்போ மின் விசை இஇ, காந்தப்புலத்தின் விசை வந்து என்னது பிஇபி. இப்போ இதுலேருந்து நீங்கள் இஇ கேன்சல் பண்ணிடுங்க. விசை வேகம் வி வேணும் அப்படின்னா இபை. அப்போ மின் விசை அப்படிங்கிறது இஇ, காந்தப்புலத்தின் விசைங்கிறது பிஇபி. இப்போ இஇ கேன்சல் ஆயிரும். அப்போ வி சிக்வல் டு இபை என்னது பி அப்படின்னு இருக்கும். சரி கவனிங்க. இப்போ என்ன பண்ணோம், கேத்தர்கனுடைய திசை வேகம்ப்பா, கேத்தர்கனுடைய திசை வேகம் இபை பி. கேத்தோடுக்கனுடைய திசைவேகம் கண்டுபிடிக்க இணையான தகடல் கூடிய வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் கற்றை, அதாவது கேத்தோடு கதிர்களை திரையில் ஓங்குற புள்ளியில் விழுமாறு செய்யணும். அந்த ஓங்குற புள்ளியில் அது விழுகணும் அப்படின்னா மின்புலம் காந்தப்புலத்தினுடைய மதிப்புகளை சரி செய்யணும் அப்படிங்களா. அப்போ மின் விசையை வச்சு காந்தப்புலத்தினுடைய விசை வந்து சமன் செய்யுது. அப்படி சரி செய்யும் பொழுது மின் விசையும் காந்தப்புலத்தினுடைய விசையும் அங்கே என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். அப்போ மின் விசை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னது இஇ, நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. மின் விசை வந்து என்னது இஇ, காந்தப்புலத்தினுடைய விசைங்கிறது என்னது பிஇபி. அப்போ இஇ கேன்சல் ஆயிரும், பி மட்டும் சொல்லும் போது இபை பி. அப்போ கேத்தொடுக்கதிரினுடைய திசை வேகம் பி வந்து என்னது இபை பி. அப்பப்பா அடுத்து நம்ம மின்னூட்ட எண்ணெய் கண்டறிதல் ஓகேங்களா. இந்த கேள்வியோட தலைப்பு என்னது, நம்ம மின்னூட்ட எண்ணெய் கண்டறிதல் தான் இந்த கேள்வியோட தலைப்பு. அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சோம், திசை வேகம் கண்டுபிடிச்சிருந்தோம். எலக்ட்ரான் கற்றையோட திசை வேகம் பிசி கொட்டி இபை பி அப்படின்னு கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. மின்னூட்ட எண்ணெய் கண்டறிதல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடிலிருந்து எலக்ட்ரான் கற்றைகள் வந்து, அதாவது கேத்தோடு கதிர்கள் வந்து கேத்தோடிலிருந்து ஆனோடை நோக்கி நம்ம போகும், ஆனோடால் கவரப்படும் அப்படின்னு முத சொன்னோம் இல்லையா. அப்போ கேத்தோடில் இருக்கக்கூடிய அந்த கேத்தோடில் இருக்கக்கூடிய அதனுடைய மின்னழுத்த ஆற்றல், கேத்தோடிலிருந்து கிளம்பும் பொழுது அந்த கேத்தோடு கதிர்களினுடைய மின்னழுத்த ஆற்றலும், கேத்தோடிலிருந்து கிளம்பி ஆனோடுக்கு போன உடனே இருக்கக்கூடிய இயக்க ஆற்றலும், கேத்தோடு கதிர்களுடைய இயக்க ஆற்றலும் நமக்கு என்னது சமம். அப்போ கேத்தோடுக்கும் ஆனோடுக்கு இடையில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு கேப்டன் வி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மின்னழுத்த ஆற்றல் அப்படிங்கிறது இவி எலக்ட்ரான் வோல்ட் இல்லைங்களா. இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது ஆஃப் எம்பி ஸ்கொயர். அப்போ இவி சிக்வல் டு அரை எம்பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். டெப்போ இவி சிக்வல் டு அரை எம் பி தான் நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இபை பின்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்போ இபை பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ அரை எம் இ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், ஸ்கொயர் உள்ள இருக்குங்க. இப்போ நம்ம மின்னூட்ட எண் அப்படின்னா என்னது இபை எம், ஓரளவு நிறைக்கான மின்னூட்ட மதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் முன்னாடி சொல்லியிருந்தோம்ல இபை எம்னு போன இது சொல்ல முடியும். அப்போ இபை எம் கண்டுபிடிக்கும் போது எம் கிலோ மீட்டருங்க, இபை எம் அரை ரெண்டு பி கிலோ இ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இல்லை. அப்போ இ ஸ்கொயர் பை ரெண்டு வி பி ஸ்கொயர் இதுதான் இபை எம். இபை எம்னு என்னது மின்னூட்ட எண் ஓகேங்களா. அதாவது எலக்ட்ரானினுடைய மின்னூட்ட எண் வந்து இபை எம் சிக்வல் டு இ ஸ்கொயர் பை ரெண்டு வி பி ஸ்கொயர். இப்போ இதில் வந்து தெரிஞ்ச வேல்யூகள், அதாவது திசைவேகத்தினுடைய மதிப்பை மேலே உள்ள சமன்பாட்டில் பிரதிக்கிட்டு தான் நமக்கு என்னது இபை எம்மோட, அதாவது திசைவேகத்தினுடைய மதிப்பை இங்கே பிரதிக்கிட்டு தான் நமக்கு இபை எம்மோட மதிப்பு என்ன செஞ்சிருக்கு கிடச்சிருக்கு. இதோட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூவில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1.7 × 10^11 சிகேஜி பவர் மைனஸ் 1 இல்லைங்களா. இபை எம்மோட இதில் தெரிஞ்ச வெளியெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண பின்னாடி வரக்கூடிய ஆன்சர் இபை எம்மினுடைய மதிப்பு 1.7 × 10^11 கூலும் கேஜி பவர் மைனஸ் 1 என கண்டறியப்பட்டுள்ளது. வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம மூணாவதாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சீரான மின்குலத்தினால் மட்டும் மின்துகள் பாதையில் உருவாகும் விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது காந்தப்புலத்தை நிப்பாட்டிட்டு மின்குலத்தை மட்டும் கொடுக்குறோம், அப்போ கிடைக்கக்கூடிய விளக்கத்தை பற்றினது தான் இந்த இது ஓகேங்களா. இப்போ சீரான மின்புலத்தினால் மட்டும் மின்துகள் பாதையில் உருவாகும் விளக்கம் சொல்லும் பொழுது, இப்போ காந்தப்புலத்தை நிறுத்திய பிறகு மின்புலத்தால் ஏற்படக்கூடிய விளக்கம் வந்து மின் விசைக்கு வந்து நேர்த்தகவில் என்ன செய்யும் இருக்கும், மின் விசைக்கு வந்து நேர்த்தகவில் இருக்கும். மின் விசை அப்படிங்கிறது என்னது எஃப்இஸ்இக்குவல்டு இஇ. இந்த விசைக்கு வந்து அந்த விளக்கம் வந்து நேர்த்தகவில் என்ன செய்யும் இருக்கும். அடுத்து இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 நேருக்கு நம்ம 1 சொல்லியிருந்தோம்னா 1 × 2 முடிச்சுக்கணும் 2. இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு இஇ, இது ஈக்குவேஷன் நம்பர் என்னது 2ப்பா. இல்லை எம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், எம்ங்கிறது எலக்ட்ரானோட நிறை. அதை நியூட்டனுடைய 2nd விதிப்படி எலக்ட்ரானினுடைய முடுக்கம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நியூட்டன் 2nd விதிப்படி ஏஇஸ் ஈக்குவல் டு 1/m எஃப் இ. எஃப் பை எம் சொல்லுவோம் இல்லையா, எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. நியூட்டனுடைய 2nd விதிப்படி எஃப் ஈக்குவல் டு எம்ஏ.
அல்ல ஏ சொல்றீங்க அப்படின்னா என்னது எஃப் பை எம். அப்ப எஃப் பை என்னது எம். அப்ப ஒன் பை எம் இன்ட்டு எஃப்இ, அதாவது ஒன் இன்ட்டு எஃப்இ எஃப்இ பை எம், அதாவது எஃப் பை எம் தான் அப்படி எழுதியிருக்கோம் எஃப்இ பை எம். அப்ப முடுக்கம் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எம் எஃப்இ பல் என்ன போட்டிருக்கீங்க இ. அப்ப இ பை எம் இது வந்து என்னது அந்த இருக்கக்கூடிய முடுக்கம். இதெல்லாம் எம்ங்கிறது எலக்ட்ரானோட நிறை. நியூட்டன் இரண்டாவது விதிப்படி எலக்ட்ரானோட அதாவது கேத்தோடு கதிர்களுடைய முடுக்கம், எலக்ட்ரானினுடைய முடுக்கம் அப்படின்னு சொல்லும் போது ஏஇஸ் ஈக்குவல் டு இஇ பை என்னது எம். இதை வந்து நம்ம என்னது அடுத்த ஈக்குவேஷன் நம்பர் மூணுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இப்போ வந்து நம்ம முடுக்கம் வந்து எலக்ட்ரானோட முடுக்கம் வந்து இஇ பை எம் ஈக்குவேஷன் நம்பர் மூணு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா. இப்போ அந்த திரையில வந்து பார்க்கும் பொழுது திரையில வந்து எலக்ட்ரான் கற்றைகள் வந்து மின்புலம் காந்தப்புலத்தை சரி செஞ்சு அதனுடைய ரெண்டு மின்னியக்கு விசையை சரி செஞ்சு ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அதாவது விசி கொண்டு இ பை பி வேகத்தில் வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் கற்றை முதல் போய் திரையில விழக்கூடிய இடம் வந்து ஓ அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன பண்ணால் காந்தப்புலத்தை நிப்பாட்டிட்டு மின்புலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு திரையில ஒரு ஏற்படக்கூடிய விளக்கம் அதை பற்றி அப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். சீரான மின்புலத்தை மட்டும் ஏற்படக்கூடிய அந்த மின்துகள் பாதையில் உருவாக்கக்கூடிய விளக்கத்தை பற்றி தான் என்ன செஞ்சிட்ருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ காந்தப்புலத்தை நிப்பாட்டிட்டு மின்புலம் மட்டும் இங்கே கொடுத்துட்டு இருக்கும்போது இங்கே இயற்கையிலே பட்டதுலேருந்து அந்த விளக்கம் என்ன செய்யும், இங்கே இப்படி வரக்கூடிய விளக்கம் வந்து இப்படி போய் பட்டிருக்கும். இது எவ்வளோ தூரத்தில் முதல்ல பட்டதுக்கு இப்போ போனதுக்கு இடையிலான தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா ஒய், ஓகேங்களா. இந்த முதல் இங்கே பட்டுருக்கோம், அடுத்து இப்போ இங்கே படும். காந்தப்புலத்தை நிப்பாட்டினதுனால விளக்கம் ஏற்பட்டு இங்கே படும். அப்போ படும்போது அது எவ்வளோ தூரம் வந்து போயிருக்கோம் அப்படின்னா ஒய் தூரம் வந்து என்ன செஞ்சுருக்கோம் போயிருக்கோம்ப்பா. இப்போ அந்த இணைத்தகடுகள் பேசணும் இல்லையா, அந்த இணைத்தகடுகளுக்கு முன்னாடி அந்த கேத்தோடு கதிர்கள் வந்து இணைத்தகடுகளுக்கு முன்னாடி வரும்பொழுது அதன் மேல் நோக்கிய தொடக்க திசைவேகம் யூசி கொட்டு ஜீரோ. மேல் நோக்கிய தொடக்க திசைவேகம் யூசி கொட்டு என்னன்னுப்பா ஜீரோ. அடுத்து அந்த கேத்தோடு கதிர்கள் வந்து அந்த இணைத்தகடுகள் வழியாக கடக்கும் பொழுது அதாவது இணைத்தகடுகளோட எட்ஜு அந்த இணைத்தகடுகளோட லாஸ்ட் இதுக்கு வரந்துட்டின்னு வச்சுக்கோங்க. அப்போ இணைத்தகடுகளை கடக்கும் பொழுது அங்கே தகட்டோட நீளங்கிறது என்னது எல்லு. அந்த நம்ம எடுத்துக்கிட்ட அந்த இணையான உலக தகடுகள் சொன்னோம் இல்லையா, அந்த தகட்டோட நீளம் வந்து என்னது எல்லு. அப்ப அந்த தகடை கடக்கும் போது அந்த தகடுகள் வழியாக கேத்தோடு கதிர்கள் வந்துட்டு இருக்கு, அது கடக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது டிசி கோல்ட்டு அந்த நீளம் பை வேகம், ஓகேங்களா. அப்ப நேரம் டிசி கோல்ட்டு எல் பை வி, டிசி கோல்ட் என்னதுப்பா எல் பை வி, ஓகேங்களா. அப்ப டியோட மதிப்பு வந்து எல் பை வி வச்சுக்கோங்க. இப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம் ஃபைனலா அதை அடைந்த விளக்கத்துக்கு என்ன சமன்பாடு சொல்லும் போது ஒய்டர் சிக்வல்ட்டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் இயக்க சமன்பாடில் போட்டுருங்க. யூடி சிக்வல் டு ஆஃப் ஏடி ஸ்கொயர். அப்போ யூ வந்து ஜீரோன்றதுனால ஜீரோ இன்ட்டு டிங்கும் போது ஜீரோ வரும். ஆஃப் ஏங்கிறது இங்கே முடுக்கம் டி ஸ்கொயர். ஆஃப் ஏஇயோட வேல்யூ என்னது இஇ பை இஇ எம் இன்ட்டு டி. ஏஇயோட வேல்யூ என்னது எல் பை நெல்ல போட் ஸ்கொயர். ஆஃப் இஇ பை எம் L square by E square. Vக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே ஒன்றாவது கேஸில் விசி கூட இ பை பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ நீங்கள் அதை போட்டிங்கன்னா இ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் மேலே வந்துடும். ஒய்டர் சிக்வோட்டு அரை இ பை எம் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை இ ஸ்கொயர். ஒரு இ ஒரு இ கேன்சல் பண்ணிக்கோங்க. அரை இ பை எம் இ பை எம் தனியாக விட்டுருங்க. எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை இ. இதான் வந்து ஒய்டர்ஸோட சன்பார். ஒய்டர்ஸ் போட்டு அரை இ பை எம் எல் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை இ. இப்போ ஒய் ஸ்கொயர் சிக்கோட்டு ஒன்று பை ரெண்டு இ பை எம் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை இ. இது ஈக்குவேஷன் நம்பர் நாலுப்பா. இப்போ வந்து இந்த ஒய்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தகடுகளினுடைய முடிவில் அந்த கேத்தோடு கதிர்கள் தகடுகளை தாண்டி தகடோட முடிவில் வரும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய விளக்கம் தான் அந்த ஒய்டர்ஸ் அப்படிங்கிறது, ஓகேங்களா. இப்போ ஒய்டர்ஸ் வந்துப்பா ஒன்று பை ரெண்டு இபிஎம் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை இ ஈக்குவேஷன் நம்பர் நாலுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ திரையில் ஏற்படக்கூடிய விளக்கம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒய் அப்படிங்கிறதா அந்த திரையில் ஏற்பட்ட விளக்கம் நம்ம சொன்னோம் இல்லையா. அந்தது இது ஒய் ப்ரொபோஷனல் ஒய்டேஸாக இருக்கும். அப்போ ஒய் ஈக்குவல் டு மார்லி போடும்போது சி ஒய்டேஸ் ப்ரொபோஷன் எடுத்துகிட்டு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஒரு மார்லி சி சி அப்படியே போட்டுக்கங்க. ஒய்டேஸ் போல் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேலையோ போட்டுக்கோங்க. அதாவது ஒன்று பை ரெண்டு இபிஎம் எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை இயை போட்டுக்கங்க. இப்போ இதுலேருந்து நம்ம இபிஎம் மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடுறோம். இதில் ஒய் இ எல் பி சி இதெல்லாம் தெரிஞ்ச வேல்யூ இதெல்லாம் நம்ம போட்டு அடித்தோம்னா இபிஎம்மோட மதிப்பு
முத சொன்ன மாதிரி இபிஎம் ஓட மதிப்பு 1.7 × 10^11 கூலும் கேஜி பவர் -1 ஆக இருக்கும்.